ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾರಿಂಗಿ ನಿನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವಿದಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟದಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಗರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವತ್ವಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣೀಯಂ ಭಾಗಂ 15 14வது பாகத்தில் மகாபலிஷ்டனான ஹிரண்யாட்சன் மிகவும் கஷ்டப்பட்டு ரசாதலத்தில் மறைத்து வைத்திருந்த பூமியை அனாயாசமாக தனது கோரைப்பற்களின் நுனியில் வைத்து கொண்டு ஜலத்தின் மேலே வந்தார் வராகப் பெருமான். அப்படி வந்த அவரை யஜ்ஞரூபியாக வழிபட்டார்கள் முனிவர்கள் என்று அனுபவித்தோம். இந்த பாகத்தில் ஹிரண்யாட்சனை பகவான் எப்படி வதம் செய்தார் என்பதை அனுபவிக்கப் போகிறோம். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து பிரபு, விபோ, ஈஷா என்று அழைத்து வர்ணிப்பது வழக்கம். இந்த தசகத்தில் வரதா என்று அழைக்கிறார். பக்தர்கள் வேண்டி கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுப்பதால் வரதன் என்ற திருநாமம். இப்படிப்பட்ட பகவானிடத்திலே வேண்டிய வரங்களை பெற்று சுகமாக வாழாமல் மதம் பிடித்து திரிகிறானே இந்த அசுரன் என்று, ஹே குருவாயூரப்பா வரதா, உன்னை பக்தர்களும் தேடுகிறார்கள், துஷ்டர்களும் தேடுகிறார்கள், இதில் தேடும் விதம்தான் வேறு என்று மிக அழகாக வர்ணிக்கிறார். ஹிரண்யாட்சம் தாவத்வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்பர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே பவத் பக்தோ கத்வா கபடபடுதீகி நாரத முனிகி சனை ரூச்சே நந்தன் தனுஜம் அபிநிந்தன் தவ பலம். பிரளய ஜலமானது ஹிரண்யாட்சனுக்கு முழங்கால் அளவுதான் இருந்தது என்பதை நிஜஜங்கா பரிமிதே என்று சொல்லி அவனது உருவம் எவ்வளவு பெரியதாக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருந்தது என்று வர்ணிக்கிறார். அடுத்து பவத்பக்த கபடபடுதீகி என்று நாரதரை கபடத்தில் தேர்ந்தவர் என்றும் பக்தர் என்றும் குறிப்பிடுகிறார். பக்தர் கபடராக இருக்க முடியுமா? அதிலும் பிரம்மாவின் புத்திரர் கபடமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி கூறினார் என்றார்? காரணமில்லாமல் பட்டத்திரி எதையும் சொல்ல மாட்டார். அயோக்கியர்களும் கெட்டவர்களும் நியாயமான முறையில் தர்மத்தை சொன்னால் கேட்க மாட்டார்கள். எப்படி சொன்னால் கேட்பார்களோ அப்படி சொன்னார் நாரதர். பொதுவாக பகவானையோ பிறரையோ புகழ்ந்தால் துஷ்டர்களுக்கு பிடிக்காது, அதற்கு மாறாக அவர்களை புகழ்ந்தால் நல்லது நடக்கும் என்று அசுரனை நந்தன்னு புகழ்ந்தும் பகவானை நிந்தன்னு நிந்தித்தும் பேசினால் அசுரன் தான் சொல்வதை கேட்பான் என்று அவனுக்கு தகுந்தாற்போல் கபடமாக பேசினார். நாரதர் பரம பக்தராகையால் கபடமாக கூட பகவானை நிந்திக்க முடியாமல் நிந்தன் தவபலம் என்று பகவானுடைய பலத்தை நிந்தித்தார் என்று வர்ணிக்கிறார். பகவானுடைய பலத்தை நிந்திக்க ஆரம்பித்தாலும் திடீரென்று ஒரேடியாக சொல்ல முடியாமல் மெதுவாக சொன்னார் சனைஹி ஊச்சே என்று வர்ணிக்கிறார் முதல் ஸ்லோகத்தில். இதனால் விவேகமுடையவர்கள் நல்ல காரியங்களை செய்து அதன் மூலமாக நல்ல வாசனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நல்ல வாசனை பல ஜென்மங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் என்ற கருத்தும் தெரிவிக்கப்படுகிறது. 2வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, உன்னை பக்தர்கள் அனுகிரகம் பெற வேண்டும் என்று தேடுகிறார்கள், துஷ்டர்கள் சண்டை போட வேண்டும் என்று தேடுகிறார்கள், அப்படி யாருடன் சண்டை போடலாம் என்று அலைந்து கொண்டிருந்த ஹிரண்யாட்சனை பார்த்து பவதீயாம் வசுமதீம் ஹரதி என்று நாரதர் சொன்னார். அதாவது உன்னுடைய பூமியை பகவான் அபகரிக்கிறார் என்று சொன்னார். உண்மையில் பூமி பகவானுக்கே சொந்தமானது, ஆனால் ஏன் அப்படி சொன்னார் என்றால் அடுத்தவனுடைய சொத்தை தன்னுடையது என்று பாவம் ஏற்பட்டால்தான் சொத்திற்கு சொந்தக்காரன் மீது துவேஷம் வரும், அதனால் அப்படி சொன்னார். இங்கே பட்டத்திரி உன் சொத்தை விஷ்ணு எடுத்துக்கொண்டு போகிறார் என்று சொல்லாமல் மாயாவி விஷ்ணு என்று கூறியதால் ஒரு பெரிய தத்துவார்த்தத்தையும் கூறியுள்ளார். வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம் எதையும் தனதென்று நினைக்காதே, பகவான் ஒருவனே தன் சொத்து, ஆகையாலே எதுவுமே நிலையில்லாத சுகமும் இல்லாத இந்த உலகத்தில் பிறந்து நீ என்னை மட்டும் பூஜிப்பதுதான் உனக்கு சுகமானது, அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமான் என்று பகவானே கூறுகிறார். அழியக்கூடியவற்றை உண்மை என்று நினைக்கிறார்கள் அவிவேகிகள். இதற்கு என்ன காரணம்? விஷ்ணு மாயை தான் காரணம். அதையும் பகவானே கூறுகிறான் பகவத்கீதையில். தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த மாயை தாண்ட முடியும். ஜால வித்தியை செய்பவன் காட்டும் பாம்பை கண்டு
பயந்து ஓடுவார்கள் மக்கள். ஆனால் அவனைச் சேர்ந்தவர்கள் ஓடமாட்டார்கள். அதுபோல் பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் இந்த மாயையான உலகத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார்கள் என்பதை உணர்த்துகிறார் பட்டத்ரி. விஷ்ணுஹோ ஹரதி என்ற வாக்கியத்தில் விஷ்ணு என்ற சொல் பகவான் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டவன் பூமியை எடுத்துச் செல்கிறான் என்று சொல்வது பொருந்தாது. ஆனால் நாரதர் ஏன் அப்படி சொன்னார் என்றால், குறுகிய மனம் உள்ளவனிடத்தில் பகவான் வியாபித்திருக்கும் தன்மை தெரியாது, அதனால் விஷ்ணு பூமியை அபகரிக்கிறார் என்று சொன்னார். அப்படி சொன்னதும் இந்த ஹிரண்யாக்ஷன் குவாசவ் குவாசவ், அவன் எங்கே அவன் எங்கே என்று சத்தம் போட்டு கேட்டானாம். வைகுண்டத்தில் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணவனாகையாலே பகவானை இல்லை என்று சொல்லாமல் தேடிச் சென்றான் என்கிறார் பட்டத்ரி. மூன்றாவது ஸ்லோகத்தில் ஹிரண்யாக்ஷனுடன் யுத்தம் செய்வதை வர்ணிக்கிறார். ஹிரண்யாக்ஷன் வராகமூர்த்தியை ஜலத்தில் கண்டான். அகோ ஆரண்யோயம் மிருகா, இது காட்டில் வசிக்கும் பிராணியாயிற்றே, இங்கே எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டான். இவன் ஸ்ரீவைகுண்டத்தில் பிரகதாரண்யகோபநிஷத் பிரதிபாத்தியனான எம்பெருமானுக்கு பலகாலம் கைங்கரியம் பண்ணியிருக்கான், அதனாலேயே இவனுடைய வாக்கில் ஆரண்யம் என்ற சப்தமானது வந்தது என்று பெரியவர்கள் அனுபவிப்பர். ஜலத்திலிருந்து வெளிவந்ததால் ஜலத்தில் சயனம் பண்ணும் அத்திவரதனைப் போல விராட் புருஷனாகவும் பாவிக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட பகவானை கண்டதும் ஹிரண்யாக்ஷன் கண்டபடி கட்டை வார்த்தைகளால் நிந்தனை செய்கிறான். அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பாமல் துருக்தைகி என்ற பதத்தினால் காண்பிக்கிறார் பட்டத்ரி. பகவான் பூமிதேயை தாங்கியபடி அசுரனோடு யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அதை கண்டு பூமி பிராட்டியாருக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. பகவான் ஜலத்தில் மூழ்காதபடி தன்னுடைய ஆதார சக்தியால் ஜலத்தின் மேலே மிதக்கும்படி செய்தார். எம்பெருமானுக்கு யாரையும் வதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. தனது பக்தனானபடியாலே இப்போவாது அசுரன் தனது சக்தியை புரிந்து கொள்ளட்டும் என்று நினைத்தார். ஆனால் அவனுக்கோ இதை புரிந்து கொண்டு சரணாகதி பண்ண வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வராமல் போகவே யுத்தம் பண்ணினார். பகவான் பூமியை எடுத்துக்கொண்டு வந்ததை ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. சகாதமுதஸ்தாத் சலிலஸ்ய கோச்சரே விண்ணஸ்ய தஸ்ய மதுஜாத்வசத்வம் அபிஷ்டுதோ விஸ்வசிருஜா பிரசூனை ஆபூர்யமானோ விபுதை பஷ்யதோரே பரானுஷக்தம் தபனீயோபகல்பம் மகாகதம் காஞ்சன சித்ரதம்சம் மமார்ணியபீக்ஷம் பிரதுதந்தம் துருக்தைஹி பிரச்சண்டமன்யப் பிரகசம்ஸ்தம் பபாஷே. பகவான் பூமியை எடுத்துக்கொண்டு வரும்போது பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவர்கள் பூமாறி விழுந்தனர். ஹிரண்யாக்ஷன் இதை பார்த்து கொண்டிருந்த பொழுதே பகவான் சமுத்திரத்தின் மேலே பூமியை வைத்தார். பூமியை எடுத்து வரும்போது பகவானை பின்தொடர்ந்து வந்த அசுரன் தங்கமயமான பல ஆபரணங்களை அணிந்திருந்தான். கையில் பெரிய கதையை வைத்திருந்தான். சொர்ணமயமான விசித்திரமான கவச்சத்தை அணிந்திருந்தான். பகவானை நிந்தித்து கொண்டு வேதனைப்படுத்தினான். பகவான் கோபத்தோடு சிரித்து கொண்டே சொன்னார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. இங்கே பட்டத்ரி கஷ்யபருடைய பிள்ளை என்று சொல்லாமல் திதி சுதம் என்கிறார். திதியின் தவறுதலால் பிறந்தவனாகையால் துஷ்டனாக பிறந்திருக்கிறான் என்று சொன்னதால், மாதா பிதாக்கள் இருவரில் ஒருவரிடத்தில் தோஷம் இருந்தாலும் சந்ததி சரியாக இருக்காது என்ற கருத்தையும் நமக்கு காண்பிக்கிறார் பட்டத்ரி. நான்காவது ஸ்லோகத்தில் பகவான் வராகமூர்த்தி நிராயுத பாணியாக இருக்கிறான் என்று கர்வத்துடன் கதையுடன் சண்டைக்கு வந்தான் ஹிரண்யாக்ஷன். அந்த சமயம் கௌமோதகி என்ற கதையை நினைத்த மாத்திரத்திலேயே, குருவாயூரப்பா தாங்கள் வரவழைத்து கொண்டீர்கள் அல்லவா, தோமபிகிரீதோன்னதகதா என்று வர்ணிக்கிறார். பகவான் அவனோடு அனாயாசமாக துவந்த யுத்தம் பண்ணுகிறார். இதை பார்ப்பதற்கு தேவர்கள் கூட்டமாக வந்து கூடினார்களாம். ரணாலோகோ உத்சுக்யாத்மிலதி சுரசங்கே என்று வர்ணிக்கிறார். எம்பெருமான் எந்த லீலையை பண்ணினாலும் தேவர்கள் கூட்டமாக வந்து விடுவார்கள். வியூக விபவ அர்ச்சைகளில் சேவிக்க தேவர்கள் வந்து விடுவார்கள். அர்ச்சையில் ஆத்யம் ரங்கமதி புரோக்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே புஜங்க சயனமாக சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். மயர்வர மதுரளம் மரளப்பெற்ற ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பெற்ற பதின்மர் பாடிய பெருமாள் இவன் ஆதிசேஷன் மேலே கண்வளர்ந்திருக்கும் அழகை கண்டு அனுபவித்த பிறகு விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்தீட்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாண்ணிகம் என்று சுப்ரபாதம் பாடினார். அதே போல இங்கே பத்து பாசுரங்களால் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் பள்ளி உணர்த்தும் பிரானான தொண்டரடிப்பொடியாழ்வார். இதில் ஏழாவது பாசுரத்தில் யாரெல்லாம் சுப்பிரபாத சேவை சேவிக்க வந்தார்கள் என்று அந்தரத்தமரர்கள் கூட்டங்களிவையோ அருந்தவ முனிவரும் மறுதரும் இவரோ, அந்தரத்தமரர்கள் தேவர்கள் கூட்டங்கள், அருந்தவ முனிவர்கள் ரிஷிகணங்கள், இப்படி எல்லாரும் வந்தார்கள் என்கிறார்.
வடவேங்கட மாமலையில் வானவர்கள் சந்திதையை நின்னான் என்று திருப்பாணாழ்வார் அனுபவிக்கிறார். இப்படி இவர்களுடைய சண்டையை பார்க்க தேவர்கள் கூட்டமாக வந்தனர். தேவர்களில் முதன்மையான பிரம்மதேவர் வராகமூர்த்தியை பார்த்து பிரார்த்திக்கிறார். பகவானே, சந்தியா காலத்தில் அசுரர்களுக்கு பலம் அதிகம், அதுவும் அவர்களுக்கு நீர் கொடுத்ததுதான். உமது சக்தி முன்னால் அவர்கள் பலமெல்லாம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் பகவானிடத்தில் இருக்கக்கூடியதான பக்தியினாலும் பிரீத்தியினாலும் ஞாபகப்படுத்துகிறேன் என்கிறார். நிருந்தியா சந்தியாத பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே என்கிறார். இந்த விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்மம் மிக அழகாக வர்ணிக்கிறார். மைனம் மாயாவினம் திருத்தம் நிரங்கு சமசத்தவம் ஆ கிரீட பாலவத்தேவ யதாஷீ விஷமுத்திதம் நயாவ தேசவர்தேத ஸ்வாம் வேலாம் பிராப்ய தாருணா ஸ்வாம் தேவ மாயாமாஸ்தாய தாவஜ்ஜகம் அச்சுதா ஏஷா கோரதமா சந்தியாலோகச்சம்பட்கரி பிரபு உபசர்பதி சர்வாத்மன்னே சுராணாம் ஜெயமாவகா. ஹே தேவா பிரபு, ஹிரண்யாட்சன் மாயாவி, மதம் பிடித்தவன், இவனை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை. இதனால் இவனிடத்தில் சீரும் பாம்புடன் குழந்தை போல் விளையாட வேண்டாம். கொடூரமான இவன் சந்தியா காலத்தில் அதிக பலத்தை அடைவான். அதற்குள்ளும் அது யோகமாயை அடைந்து இவனை கொன்று தேவர்களுக்கு வெற்றியை உண்டு பண்ணும் பகவானே என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சந்தியா காலத்தில் மிகவும் கோரமாக சொல்லப்பட்டுள்ளது. மற்ற புராணங்களும் அப்படியே சொல்லுகின்றன. ஆகையால் இந்த சமயத்தில் சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம், சகசிரநாம பாராயணம், பஜனை இவைகளைத்தான் செய்ய வேண்டும். வேறு எந்த காரியம் செய்தாலும் நன்மை பயக்காது என்கிறார். ஐந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் அசுரன் இருவரும் பயங்கரமாக யுத்தம் செய்யும் பொழுது தன்னுடைய கதையினால் பகவானுடைய கதையை அடித்து கீழே தள்ளிவிடுகிறான் அசுரன். அப்பொழுது நிராயுத பாணியாக எம்பெருமான் இருக்கார். அப்பொழுது குருவாயூரப்பா, நீர் மிருதசுமேராசா புன்சிரிப்புடன் கூடின முகத்துடன் அசுரகுலத்தை அழிக்க நினைத்தீர். மகா சக்கரம் ஸ்மிருத்வா கரபுவிதானோரு ருச்சிசே, உடனே சக்கராயுதத்தை கையிலேந்து பிரகாசித்தீரல்லவா என்று குருவாயூரப்பனை கேட்கிறார். ஆறாவது ஸ்லோகத்தில் ஹிரண்யாட்சன் பகவான் நினைத்ததும் கையில் சக்கராயுதம் வந்ததை பார்த்து பயங்கரமாக கோபப்பட்டு ஒரு பெரிய சூலாயுதத்தை ஏவினார். அந்த சூலாயுதத்தை அந்த சக்கரமானது பொடிப்பொடியாக செய்தது. அடுத்தது மாயையை ஏவினான், அதையும் பொடிப்பொடியாக செய்தது. இதை மைத்ரேய முனிவர் விதுரருக்கு சொல்லுகிறார். இப்படி விதுரருக்கு சொன்ன எம்பெருமானுடைய கதைகளையெல்லாம் இங்கே சூதகர் வந்து பிராமணோத்தமரே என்று சௌனகாதிகளுக்கு சொல்லுகிறார். இப்படி ஏழாவது ஸ்லோகத்தில் ஹிரண்யாட்சனை வதம் செய்ததை கூறுகிறார். ஹிரண்யாட்சன் முதலில் வராகரூபியான பகவானை ஆயுதம் இல்லாத நிராயுதபாணி என்று நினைத்தான். அடுத்து அவருடைய கதையை அடித்து வீழ்த்தியதும் இனிமேல் இவரால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தான். பிறகு சூலாயுதத்தையும் மாயையும் ஏவினான். சக்கராயுதத்தில் எல்லாவற்றையும் போக்கடித்தார். இதனால் சினம் கொண்டு செய்வதறியாது முஷ்டியால் தாக்க வந்தவனை சேனக்கராக்ரேண சிரவணபதமூலே நிரவதீகி என்று தனது கை நுனியால் காதின் அடிபாகத்தில் அடித்து கொன்றார் என்று வர்ணிக்கிறார். ஏன் காதில் அடிபாகத்தில் அடிக்க வேண்டும் என்றால், நாம் தெரிந்தோ தெரியாமலோ விளையாட்டாகவோ செய்யக்கூடிய தவறுகள் பகவானுக்கு பிரீத்தியை உண்டாக்காமல் கோபத்தை ஏற்படுத்தும் என்ற ரகசியார்த்தத்தை ஸ்ரீமத் பாகவதம் நமக்காக அழகாக எடுத்து காண்பிக்கிறது. ஹிரண்யாட்சன் அவனுடைய வாக்கு மற்றும் காது இரண்டும் பகவானையும் பாகவதர்களையும் நிந்தனை செய்தது, கேட்டது. அதனால் இந்திரியங்களால் ஏற்பட்டதால் பகவதபசார பாகவதபசாரங்களை செய்த அதே இந்திரியங்களை அடித்து கொன்றார் என்று வர்ணிக்கிறார். பிறருக்கு அதனாலே நமக்கு முக்கியமாக இந்த திருக்கரணங்கள் என்று சொல்லக்கூடியதான மனோவாக்காயம் இந்த மூன்று தான் நாம் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. இந்த மூன்று கரணங்கள் எப்பொழுது கெடுதலை செய்ய ஆரம்பித்தன, இந்த பிறவியிலா அல்லது முன்ஜென்மத்திலா என்று தெரியாது. அனாதி காலமாக பல ஜென்மங்களாக செய்து வந்தவைகள் அகிருத்திய கரணம், கிருத்தியாகரணம், பகவதபசாரம், பாகவதாபசாரம் அப்படின்னு இருக்கக்கூடியதானே இந்த கர்மங்கள்னால நமக்கு எப்படி பாபங்கள் சம்பவிக்கிறது என்பதை அடுத்த பாகத்தில் நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதீஷிகாய நமஹா.